ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா பொண்ணு சமையலறை. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இடுப்பு எலும்புகளை வலுவாக்கக்கூடிய, எலும்புகளுக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய உளுத்தம் கஞ்சி செய்ய போறோங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, பெரியவங்களுக்கும் ரொம்பவே நல்லது. குறிப்பா பெண் குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி உளுத்தங்கஞ்சியை செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களோட ஃபியூச்சர்ல அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருப்பாங்க. வயசான பெண்களுக்கும் சரி, அடிக்கடி கால் மூட்டு வலியெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குங்க, அங்கங்க வந்து பிடிச்சுக்கும். சோ அந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய இந்த உளுத்தங்கஞ்சியை நம்ம எப்படி செய்யலாங்கறத பாக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு கடாயில நான் வந்து இந்த கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இத நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும். எதுக்காக வந்து நம்ம வறுக்கிறோம் அப்படின்னா, இதுல வந்து உளுந்தோட ஸ்மெல் வருங்க. இந்த மாதிரி நம்ம வதக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஸ்மெல் வந்து நமக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி பச்சை வாடை அடிக்காது. அதுக்காக தான் நம்ம முதல்லயே வறுத்துக்கிறோம். வறுத்துட்டு அதை வந்து நல்லா ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சிடணும். நீங்க வந்து வறுக்காமலே வந்து செஞ்சீங்க அப்படின்னும் போது நம்ம ரொம்ப நேரம் வந்து கிளற வேண்டியிருக்கும். கிளறும் போது அந்த பச்சை வாடை வராத அளவுக்கு நல்லா வேக வைக்கணும். சோ அதை ஈஸியா நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் முதல்லயே வந்து வறுத்துறோம். இது மாதிரி வறுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு செய்யறதுக்கு ரொம்பவே வந்து சுலபமா இருக்கும். மாதிரி வறுக்கும் போதே உங்களுக்கு வந்து இந்த கருப்பு உளுந்தோட மணம் வந்து அந்த அளவுக்கு சூப்பரா வருங்க. நீங்க முடிஞ்ச அளவுக்கு வெள்ளை உளுந்த பயன்படுத்துறதுக்கு தவிர்த்துட்டு கருப்பு உளுந்த பயன்படுத்தலாம். பெரும்பாலும் எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கருப்பு உளுந்த வந்து இட்லி தோசைக்கு அரைக்கிறதுக்கு சிரமப்படுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதை நல்லா ஊற வைக்கும் போது அதோட தோலை நீக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதை ஆயிரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனாலயே வந்து சிலர் வந்து வெள்ளை உளுந்த பயன்படுத்துவாங்க. அந்த தோலெல்லாம் நீக்கினத தோலோட சாப்பிடும் போதுதான் அதோட பயன் வந்து முழுமையா நமக்கு கிடைக்கும். இதோட பயன் பாத்தீங்கன்னா, முக்கியமா பெண்களுக்கு தான் அதிகமான பயன் அதிகமாவே கிடைக்குங்க. ஆண்களை விட பெண்களுக்கு தான் கிடைக்கும். அதுக்காக ஆண்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் கிடையாது, சாப்பிடலாம். இருந்தாலும் இதோட முழு பயனுமே வந்து பெண்களுக்கும் பெண் குழந்தைங்களுக்கும் தான் கிடைக்கும். ஏன்னா மாதவிடாய் பிரச்சனை வரும்போது நமக்கு வந்து வயிறு வலி பிரச்சனை அதிகமாகும், உடம்பெல்லாம் ஒருவித அசதியை கொடுக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி கருப்பு உளுந்து கஞ்சியை நம்ம செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு வந்து அந்த பிரச்சனைகள் அதிகமாகவே தெரியாது. அந்த வலியை தாங்கக்கூடிய எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்கும். கருப்பு உளுந்துல வந்து ரொம்பவே சத்து இருக்கு. குறிப்பா வந்து இதை நீங்க ஒரு தடவை மட்டும் எடுத்துக்க கூடாது, வாரத்துல ஒரு மூணு தடவையாவது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதோடைய பயன் வந்து ரொம்ப அதிகமாகவே நம்மளுடைய உடல்ல இருக்குங்க. அதோட வெளிப்பாடை நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு டைமும் நமக்கு அந்த மாதிரியான வலிகள் வரும்போதும் சரி, நம்ம வேலைகள் அதிகமா செய்யும் போதும் நமது உடல் வந்து அலுப்பு இல்லாம இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கருப்பு உளுந்து கஞ்சியை நீங்க குடிக்கலாம். சிலருக்கு வந்து இனிப்பு பிடிக்காது அப்படின்னும் போது நீங்க உப்பு கலந்து குடிக்கலாம். இனிப்பு தான் எனக்கு பிடிக்கும்ன்றவங்களுக்கு நாட்டு சக்கரை பயன்படுத்தி நீங்க சாப்பிடலாம். இப்போ நல்லா வந்து செவந்து வந்துருச்சு. நான் வந்து அடுப்பு அணைச்சிடுறேன். அணைச்சிட்டு தண்ணியை வந்து இதுல ஊத்திருங்க. தண்ணி ஊத்தியாச்சு. இதை வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறமா கஞ்சி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்ப நல்லா நான் வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணிட்டு நல்லா ஊறிடுச்சுங்க. இதுக்கு மேல நம்ம வந்து வைக்க தேவையில்ல, நம்ம அரைச்சிடலாம். இப்ப இதை வந்து ஒரு மிக்சி ஜாடியில போட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா பேஸ்டா அரைச்சிக்கோங்க. இப்ப இந்த பாத்திரத்திலேயே கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு நாட்டு சர்க்கரையை ரெண்டு ஸ்பூன் ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். நான் எந்த கப்ல வந்து உளுந்து எடுத்தனோ அதே கப் அளவுக்கு நான் வந்து நாட்டு சர்க்கரை ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். உங்களுடைய இனிப்புக்கு தகுந்த போல நீங்க சேர்த்துக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் அந்த தண்ணியில கரையணும். இதுல ஏதாவது தூசி இருந்துச்சுன்னா நம்ம அதை வடிகட்டிக்கலாம். அதுக்காக தான் நான் வந்து தண்ணியில போட்டிருக்கேன். நீங்க டைரக்டா அப்படியே போறதா இருந்தாலும் நீங்க போட்டுக்கலாம். இது ஒரு பக்கம் கரையிட்டோம். இது கரைஞ்சதுமே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல நான் வந்து ரெண்டு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். இந்த தண்ணி வந்து கொஞ்சம் அந்த பப்பிள்ஸ் பதம் வந்ததுக்கு அப்புறம் கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ள அரைச்சி எடுத்துட்டு வந்து உளுந்த வந்து இதுல சேர்த்துக்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க, நல்லா வந்து பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சாச்சு. இதுக்கு மேல மையறதுக்கு இல்ல, நல்ல மையா அரைச்சாச்சு. இப்ப வந்து நான் இதை வந்து கொதிச்சுட்டு இருக்க தண்ணியில வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்க. அதாவது உங்களுக்கு தண்ணி வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க வந்து சேர்த்துக்கோங்க. சிலருக்கு வந்து ரொம்ப தண்ணியா குடிக்கிறதுக்கு பிடிக்கும், சிலருக்கு வந்து கெட்டியா குடிக்கிறதுக்கு பிடிக்கும். அப்படி வந்து கெட்டியா இருக்கு
அப்படின்னு நினைக்கிறவங்க பக்கத்துல வந்து கொஞ்சமா சுடு தண்ணியை வச்சுக்கிட்டே இருங்க. கட்டி ஆயிடுச்சுன்னா நம்ம கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இதுல இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும். அடி பிடிச்சிருச்சுன்னா அதோட மனமே வந்து மாறி போயிடும். நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கும் டேஸ்டாவே இருக்காது. ரொம்ப மையா அரைச்சி போட்டோம்னா ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் லைட்டா குற குறன்னு இருந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது நம்ம குடிக்கும் போதே நமக்கு வாயில தென்படும். அப்ப வந்து அது மென்னு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இது மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம வந்து ஏற்கனவே வறுத்து அரைச்ச வறுத்ததுனால அதோட பச்சைவாடை வந்து ரொம்ப வராது, சீக்கிரமாவே வெந்துடும். வறுத்து அரைக்காம சேர்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த வேலையை கொஞ்சம் அதிகமா செய்ய வேண்டியது இருக்கும். கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்ப இது ஒரு ரெண்டு கொதி வந்துச்சுனாலே நல்லா வெந்துடும். பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா நொறச்சி வரும், பொங்கி கிளம்புது பாருங்க. அந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி வந்தாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா வெந்துருச்சு. நான் வந்து கொஞ்சமா ஏலக்காய் தட்டி போட்டுக்கிறேன் வாசனைக்காக தான். நல்லா வாசனையா இருக்கும். ஒரு சிட்டிக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க வெல்லத்தையும் இதுல சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை தண்ணியும் இதுல சேர்த்துக்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா பொங்கி வந்திருக்கு. அதனால நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டேன். இப்போ கொஞ்சமா வந்து சுக்குத்தூள் சேர்த்துக்கிறேன். அது வந்து ஒரு தனி ஃபிளேவர் கொடுக்கும். அது இல்லாம சீக்கிரமா ஜீரணிச்சிரும். அதுக்காக தான் சுக்குத்தூள் சேர்க்கிறாங்க. இப்போ இதை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. நாட்டு சக்கரை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க வந்து சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ பாருங்க, நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய உளுத்தங்கஞ்சி. இது வந்து ரொம்ப திக்காகவும் இருக்காது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது. ஓரளவுக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். இது வந்து எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் சேர்த்து செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதே அளவுக்கு நீங்கள் வந்து உளுந்தை போட்டு அந்த அளவுக்கு நீங்கள் நாட்டு சக்கரையை பயன்படுத்திக்கோங்க. கடைசியாக வந்து தேங்காய் தூருவல் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து இறக்க போகிற நேரத்தில் அதை சேர்த்துக்கலாம். இது வந்து இன்னும் ஒரே ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுமே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். வாரத்தில் மூணு முறையாவது செஞ்சு கொடுங்க. பசங்களுக்கும் சரி பெரியவங்களும் சரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த மாதவிடாய் பிரச்சனை வரும்போது செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த வலியிலிருந்து கொஞ்சமாவது நம்மளால் தாங்கிக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து இது வந்து ரொம்ப நமக்கு எனர்ஜியை கொடுக்கும். லைட்டாக கொதி வருதுங்க. இப்போ நான் வந்து தேங்காயை இதில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான தேங்காய் துருவல் சேர்த்துட்டேன். சிலர் வந்து நெய்யில் வதக்கி சேர்ப்பாங்க, நான் வந்து அப்படியே தான் சேர்த்துருக்கேங்க. சூப்பராக உளுத்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல சுட சுட ஆவி பறக்க உளுந்து கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கஞ்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அம்மா பொண்ணு சமையல் அறைக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய ஆதரவை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் இன்புற்றிருங்கள். நன்றி.